now we see task two. Task two ல போன பக்கத்துல task one பாத்தோம். இப்ப task two question number one. Here we are given the preposition among, for, at, to, in. இப்ப among அப்படிங்கிறது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், இது plural form. We are using for plural form. For அப்படின்னா இக்காக, அதாவது அந்த தமிழ்ல வந்து இக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார் அவளுக்காக அந்த மாதிரி சொல்றப்போ பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலரா சொல்றப்போ we are using at. Then டூ அப்படின்னா அது ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியா, இக்கு அல்லது அது கரெக்டாக எக்ஸாக்டாக தான் தமிழில் வந்து வராது. தென் இன், இன் அப்படிங்கிறதும் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக சொல்லக்கூடியது. அட்டுங்கிறப்போ பர்டிகுலராக சொல்கிறோம், இன் அப்படிங்கிறப்போ ஜென்ரலாக சொல்கிறோம். இது வந்து ரொம்ப எக்ஸாக்டான மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, பட் இதை பார்க்குறப்போ எது எதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ அந்த மேம் எது வந்து வீடியோவில் தெரியுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வென் லக்ஷ்மி வாஸ் இப்போ இன் ஸ்கூலா அட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. இங்கே வந்து நமக்கு இதை இது அல்சர் தான், அட்டு வருமா அல்லது இன் வருமா அப்படின்னு சரி பார்க்கலாம். அடுத்தது ஸ்ரீ பிராக்டிஸ் மியூசிக் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. மண்டேல இருந்து ஃப்ரம்னா என்ன, இருந்து மேலே இருக்கலாம். மண்டேலிருந்து ஃப்ரைடே வரை, மண்டேலிருந்து ஃப்ரைடே வரை மியூசிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஷி இன்வால்வ் ஹர்செல் இன் த ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா, ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ராவ இன்வால்வா இருந்தார். இந்த இடத்துல வந்து அட்டு வந்து கண்டிப்பாக வராது. இப்போ அட்டு போட்டு போறேன், அட்டு ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரானா அட்டு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து இந்த இடத்துல சொல்கிறோம். பட் இந்த ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் இதில் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ராவில் அவள் வந்து இன்வால்வாக இருந்தா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நமக்கு எது பொருந்து, அட்டு அப்படிங்கிறத கரெக்டாக வரும், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் மெனி ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஃபார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன் கண்டக்டிங் மெனி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கூட பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுலேயும் நம்ம இன் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபார் கண்டக்டிங், இவாஸ் ஃபார் கண்டக்டிங் மெனி ப்ரோக்ராம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். Then she was very popular. Herself, இங்க வந்து ஸ்கூல்மேட், ஸ்கூல்மேட் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வரப்போ வி ஆர் யூசிங் அமன், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிடையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அண்ட் யூ சி த நெக்ஸ்ட் ஒன் இந்த நெக்ஸ்ட் சார்